உலகத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நிக்குதமுவிடம் மறுபடியும் பிறந்தால்தான் இறை அரசை பெற்றுக்கொள்ள முடியும், மேன்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். மறுபிறப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்வு, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கலாத்தியர் 5:16 தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுக வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் சீடர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரிடம் ஒருமித்து ஒன்று சேர்ந்து கடவுளிடம் ஒரே குரலாக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ துணையே நம்மை தேற்றும் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக ஒரு சில வாழ்க்கை முறைகளிலே மாறாது சிறுவயது முதல் இன்று வரைக்கும் அதே பாவத்திலேயோ அதே மனநிலையிலேயோ கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அம்மீது இறக்கமை தினம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கண்களை மூடி நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். நான் ஜெபிக்கிற ஜபத்தை நீங்களும் உணர்ந்து என்னோடு ஜெபியுங்கள். எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதற் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துதற் பணிகள் 4:23-31. திருத்துதற் பணிகள் 4:23-31. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினார்கள். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்,
மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்தி பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தார். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமடையும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். மறுபடியும் சொல்லுங்க: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அல்லேலூயா. வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கிறார்கள். பல்லவி: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார்கள். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்கள் நொறுக்குவீர். பல்லவி: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளிடம் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகளா இருந்தீங்கன்னா பைபிள் எடுத்துக்கங்க. யோவான் நற்செய்தி, நான்காவது நற்செய்தி, புதிய ஏற்பாட்டில் 3:1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 3:1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேமு. அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி,
நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித இயல்பு இறை இயல்பு. மனித நிலையிலிருந்து இறை இயல்புக்கு ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த இறை இயல்புக்கு தான் வாழ வேண்டும் என்ற செய்தியை ஆண்டவர் என்று கூறுகிறார். பொதுவாக ஒருவர் பேசுவதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் உங்களிடம் இன்று மறையுறையை நான் இந்த இறை வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நேற்று ஒரு 57 பேர் டிவியை நம்முடைய தொலைக்காட்சியிலே நேரலை திருப்பலியை விஸ்டம் டிவியிலே பார்த்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 57 குடும்பத்தில் பார்த்திருக்கிறார்கள் என்றால் குறைந்தது ஒரு 5 பேர். சேலத்திலிருந்து ஒருவர் கேட்டார், ஃபாதர் நாங்கள் நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தோம் உங்களுடைய திருப்பலி பார்ப்பதற்காக, ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னார். நான் எந்த அட்ரஸ் வச்சு எப்படி போனீங்க எப்படி சர்ச் பண்ணீங்க என்று கேட்ட உடனே, விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு நாங்கள் தேடினோம் அதனால் கிடைக்கல அப்படின்னா, இல்லைங்க சார் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நியூ விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் .com அப்படி போட்டால் தான் நம்முடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஐயோ அப்படி தெரியலங்க ஃபாதர், நான் வெறும் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் மட்டும் போட்டுட்டு நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் மாதா டிவி பார்த்தோம், அப்போ தான் காணிக்கை பண்ணி வந்துருச்சு, அப்போ அதுக்கு பின்னாடி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். அன்பிக்கினியவர்களே, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அப்போ சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்க என்று சொல்லுகிறார். அப்ப அமைதியா இருக்கணும்னு விரும்புறாங்க, அதனால நம்ம பேச வேணாம் அமைதியா இருக்கலாம் என்று நிறைய பேர் நினைக்கலாம். குறுக்கு புத்தியோடு யோசிக்கிறவர் என்ன சொல்லுவாரு, என்ன சத்தம் போட வேணான்றீங்க, என்ன நாங்கள் நாயா சத்தம் போட்டு விட்டுக்கிறோம், என்ன நாய் நினைக்கிறீங்களா நீங்க என்று ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அது அவருடைய கீழான தாழ்வான புரிதல் என்று புரிந்து கொள்வோம். ஆக எதையும் மாற்றி யோசிக்கணும், திங்க் த அதர் வே, மாற்றி யோசிக்கணும். எப்பொழுதுமே நாம் நினைப்பது தான் சரி என்று நினைக்கக்கூடாது. நாம் சொல்லுவது தான் சரி, நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்டு என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, பொது புத்தின்னு ஒன்று இருக்கிறது. என்னுடைய புத்தி உங்கள் புத்தி இல்லை, பொது புத்தின்னு ஒன்று இருக்குது. என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம், ஆனால் கடவுளுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது என்று ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வருது. கடைசியில் கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே
இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நிக்கோதேம் ஒரு பரிசேயர், பரிசேயர்களாவே இயேசுவை எதிர்க்கிறவர்கள். ஆனால் நிக்கோதேம் சற்று வித்தியாசமானவர். இயேசு சொல்லுவதை விருப்பப்போடு கேட்கிறார். இயேசுவை சந்திக்க வருகிறார். அது பகலில் வந்துடக்கூடாது. பகலில் வந்தால் என்னையா நீ அந்தாலும் கூட சேர்ந்துட்டியா நீ என்று சொல்லி கேவலமாக திட்டுவாங்க. பரிசேயர்கள் சதுசேயர் எல்லாம் ஒன்று சேர்ந்து தன்னை எதிர்த்துருவாங்க, தன்னை ஒரு முத்திரை குத்திடுவாங்க, எல்லாரும் வெறுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இரவிலே இயேசுவை சந்திக்க வருகிறார். இப்போ இயேசு அவரோடு பேசுகிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? ரபி, அவரை போதகர் என்று ஏற்றுக்கொள்கிறார். நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று சொல்கிறார். ஆக கடவுள் மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். இந்த காரணத்துக்காகத்தான் இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டாங்க. நீ எப்படி இயேசுவை கடவுளை நீ வந்து தந்தை என்று சொல்லலாம், அவருடைய மகன் என்று நீ எப்படி சொல்லலாம் என்றது காரணத்துக்காகத்தான் இயேசுவை கொல்ல நினைத்தார்கள். இங்கே நிக்கோதேம் இயேசுவை நீ கடவுள் மோடு கூட இருக்கிறார் என்று அவரை புரிந்து கொள்கிறார். கடவுள் மோடு இருக்கிறதுனால தான் நீங்களாம் இப்படி செய்ய முடியுது, அற்புதங்களை செய்ய முடியுது என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். மறுபடி நீங்கள் பிறக்கணும் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொன்னார்? மறுபடி பிறக்கணும், மறுபடியும் அம்மா வயிற்றில் போய் புகுந்துக்கணுமா, புகுந்து பிறக்கணுமா அப்படின்னு அந்த நான் நாயா சத்தம் போட வேணாம் நினைக்கிறீங்க என்று ஒத்து சொன்னார் பாருங்க. அது மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறார். இப்படி சதுசேயர் பரிசுகள் அத்தனை பேரும் இயேசு சொன்னை தப்பாக புரிந்ததனால்தான் இறை மகனை கொன்று போட்டார்கள். ஆக தவறு இயேசுவிடம் இல்லை, மனிதர்களிடம், தனி மனிதரை பொறுத்திருக்கிறது. நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், நாம தான் சரியாக புரிஞ்சுக்கிறோம். பிலிப்பியன் 4:8 மேலானதே நாடுங்கள் என்று சொல்கிறது. இங்கே கொலோசியர் 3:1 எடுத்துக்கங்க. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக மேலானதை சாதிக்க வேண்டும். மேலாக இருப்பது எப்படி? கோபப்படுவதா, அமைதியாக இருப்பதா? அமைதியாக இருக்கணும். சந்தேகப்படுவதா, அவர்களை ஏற்றுக்கொள்வதா? அவரை ஏற்றுக்கொள்வது. பைபிளை படிக்கக்கூடாதா? பைபிளை படிக்கணுமா? பைபிளை படிக்கணும். ஜபிக்கக்கூடாது, தூங்கலாம், எழுந்திரிச்சு ஜபிக்கணும், எழுந்திரிச்சு ஜபம் பண்ணணும். எல்லாம் எனக்கு அப்படின்னு நம்ம நாளைக்கு நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கலாம். இல்லை, இந்த கரோனா நோயில் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம உதவி செய்யலாம், நம்ம உதவி செய்யலாம். இதுதான் மேலானது நாடுகிறது. ரெண்டு பார்க்கணும். த சாய்ஸ் தட் யூ மேக் நவ் டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ எதை தேர்ந்து கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உன் எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இப்போ எல்லாரையும் அனுசரித்து, எல்லாரையும் அன்பு செஞ்சு, எல்லாருடையும் அன்பாக இருந்தோம்னா நாளைக்கு நம்ம எல்லோரும் கூட நாம் சமாதானமாக இருப்போம். நம்முடைய எதிர்காலம் அமைதியாகவும் சமாதானத்தை நிறைந்திருக்கும். இல்லை, இப்போவே நம்ம எல்லாத்தையும் எரிஞ்செறிஞ்சு குளிச்சுட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு என்ன நான் சொன்ன மாதிரி கேட்க மாட்டீங்களா என்று நடந்துக்கிறவங்க பின்னாடி வந்து யாரும் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக இப்பொழுது நாம் என்ன தேர்ந்து கொள்கிறோம் இதில் பொறுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார், ஒரு சித்தர்னு வச்சுங்களேன், ஒரு கடவுள் மனிதர், ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி நிறைய பேர் உட்காந்து டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல மனுஷன் அவர், யார் வம்பு தும்புக்கு போக மாட்டார், நல்ல உண்மையிலே கை தன்னிட்ட எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவார், ரொம்ப அமைதியான மனுஷன். அவர் இருக்கிறதுனால தான் மழை பொழியுதியா, அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் கடவுள் இன்னும் உலகத்தை ஆசீர்வதிக்கிறாரு என்று அவங்க சொல்லுகிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், ரொம்ப குறும்பு பண்ணுறவன், வீட்டுக்கு அடங்க மாட்டான், பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்க மாட்டான், தாந்தோணி தனமாக ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் சொன்னான், யோ போய புத்தரைக்கே 2-3 அடித்தா வந்தாலே கோபுரம், இந்த ஆள் என்ன பெரிய ஆள், நான் அந்த ஆள் அப்படி இல்லைன்னு காமிக்கிறேன் பாரு, ப்ரூவ் பண்ணுறேன் பாரு. 1-3 மேலே 10 தொந்தரவு பண்ணா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்கய்யா, ஆனால் காமிக்கிறேன் அந்த ஆள் தவம் எப்படிப்பட்ட தவம் அப்படின்னு பார்க்கலாம், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஊர் எல்லையில் ஒரு குளம், அது படிக்கட்டு கீழே இறங்கி போய் அதில் குளிச்சுக்கலாம்.
ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போகுது. இது குளமாக நீர் வச்சிருக்கு, தண்ணி நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. இவர் டெய்லி காலையில் அங்கே போய் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். இந்தா என்ன பண்ணிக்கிட்டான், அந்த படித்தோரை மேலே உட்காந்துக்கிட்டான், திருட்டில் உட்காந்துக்கிட்டான். இவர் குளிச்சுட்டு மேலே வந்தோடனே கொஞ்சம் சேரை எடுத்து அந்த மேலே தெளிச்சு விட்றான். சேரை எடுத்து அந்த குளிச்சுட்டு வந்த அந்த சித்தர் மேலே முனிவர் மேலே தெளிக்கிறான். அவர் ஒன்றுமே பேசலை. மறுபடியும் போய் கீழே போய் நல்லா குளிச்சுட்டு பொறுமையாக குளிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு மேலே ஏறி வர்றார். மறுபடியும் என்ன சேர், மறுபடியும் கொஞ்சம் சேர் எடுத்து மறுபடியும் அவர் மேலே ஏறிகிறான். அவர் மறுபடியும் போகிறார். இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இவனும் சேர் தீந்து போச்சு, போய் அங்கே போய் சேர்த்த மறுபடியும் அவர் சட்டியில் அள்ளி வச்சுட்டு வர்றப்பெல்லாம் சேரை இறக்கிறது, அவர் கீழே போய் குளிச்சுட்டு வர்றது, மேலே ஏறி வரும்போது சேரை இவன் எழியிறது, இப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். 80 ஆச்சு, 90 தடவை ஆச்சு, 100வது தடவை என்னடா இருந்தாலும் சொல்லிட்டு கடைசியாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் சேரெல்லாம் வலித்து அவர் மேலே எரியிறான். அவர் போய் கீழே போய் குளிச்சுட்டு வர்றார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்குதுன்ட்டு. இந்த முனிவர் போய் குளிச்சுட்டு மேலே வர்றாரு. இவ எழுந்து அவர் காலில் விழுந்துறான். யாருங்க, அவரை சேரு, அவர் மேலே சேரி தூக்கி எரிஞ்சான் பாருங்க, அவன் அவர் காலில் விழுந்துறான். ஐயா, நீங்கள் தான் முனிவர் சித்தர், என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா. எந்திரி தம்பி, எந்திரிங்க, எந்திரிங்க, உள்ள விழக்கூடாது, எழுந்திரிங்கப்பா, நான் சாதாரண மனுஷப்பா, எழுந்திரி தம்பி அப்படிங்கிறார். ஐயா, உங்கள் முன்னாடி நிற்க கூட காலை கூட தொடர்றதுக்கு தகுதி இல்லைங்கய்யா. ஐயா, நான் இங்கே 100 தடவை உங்கள் மேலே சேர்த்த அடித்தேன், 1 தடவை கூட நீங்கள் கோவப்படலைங்களே, உங்களை கோவப்படுத்தி நீங்கள் உண்மையான தவ முனிவு அல்ல, நீங்கள் சித்தர் அல்லன்னு எல்லாத்துக்கும் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்கய்யா. நான் 100 தடவையும் சேர்த்து அடித்தாலும் கூட நீங்கள் 1 தடவை கூட என்னை கோவப்பட்டு திட்டலைங்கய்யா. உண்மையாகவே நீங்கள் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய முனிவர் சித்தர் என்று சொல்லி அவன் காலை விழப்பினான். ஐயோ தம்பி, அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னங்கய்யா, நான் சேர் அடித்தவன், எனக்கு என்ன நன்றி சொல்ல? இல்லை தம்பி, நான் டெய்லி 1 தடவை தான் குளிப்பப்பா, நான் டெய்லி 1 தடவை தான் குளிச்சுட்டு வருவேன், ஆனால் இன்னைக்கு கடவுள் என்னைய ஓம் வழியாக 100 தடவை குளிக்க வச்சுருக்காருப்பா, 100 தடவை என்னை கடவுள் குளிக்க வச்சிருக்காரு, ரொம்ப நன்றிப்பா, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும், இது வரைக்கும் நான் 100 தடவை குளிக்கல, நீ என் மேலே சேர்த்தை எரிச்சதுனால தான் நான் 100 தடவை குளிக்க முடிச்சது, நீ சேர மேலே என் மேலே எரியலண்ணா, நான் குளிக்க முடியுமா? நீ எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கு தம்பி, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பா, நல்லா இருப்பா என்று அவள் சொன்னார். அன்புக்கினவர்களே, இவன் சேரை இறக்கிற பொழுது அவர் தூய ஆவிக்குரியவராக பிறக்கிறார். மறுபடியும் பொறுமையாக போய் குளிச்சுட்டு வர்றார். 100 தடவை மறுபடியும் அவர் தன்னுடைய முயற்சியினால் அவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறார். இவன் 100 தடவை மனுஷனுக்குரியவனாக மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் மிருகமாக மாறுறான். 100வது தடவை தான் அவன் பரிசுத்த ஆவிக்குரியவனாக அவன் பிறக்கிறான். இவர் 100 தடவை பிறந்துட்டாரு, இவன் 1 தடவை பிறக்கிறான். இதுதான் மேலானதை நாட வேண்டும். இவன் 100 தடவை யோசிக்கிறான், என்னடா 100 தடவையும் இது பண்ணாலும் கூட பொறுமையாக இருக்கிறாரு, கோபப்பட மாட்டேங்கிறாரு என்று சொல்லி அவன் தன்னை திருத்திக் கொள்கிறான். தீதும் நன்றும் பிற தர வாரா. நாம் நம்ம திருத்திக்கணும். 100 பேரும் நம்ம இருக்கலாம், இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதில் நாம் ஒரு ஆள் தான். ஆனால் நாம் நம்ம திருத்தணும், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். ஊர் என்ன வேணாலும் சொல்லும், சொல் புத்தி நமக்கு பத்தாதுங்க, சுய புத்தி தான் வேணும். இந்த ஆவிக்குரிய வாழ்வு, பரிசுத்த ஆவிக்குரியவர்களாக நான் வாழணும்னா கலாத்தியர் 5:16 தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம உடைவோம். இப்போ நம்ம ஒருத்தரும் கோபப்படுத்துகிறான்னு வச்சுங்களேன், கோபப்படுறோம், அது வந்து மனித இயல்பு. அந்த சமயத்தில் தூய ஆவியின் தூண்டுதல் என்ன சொல்கிறாரு, பொறுமையாரு, கோபப்படாது, தெரியல, அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, கோவப்படாது. இப்போ ஆண்டவர் பரிசுத்தாவே நமக்குள்ளே சொல்கிறாரு, சரி ஆண்டவர், நான் உங்களுடைய சொன்னபடி நான் கேட்குறேன், சரி பொறுமையாக, ஆ சரி, ஒன்றும் இல்லை, பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல போங்க, ஒன்றும் இல்லை சார், சாரி, பரவாயில்ல போங்க சார், தெரியாமல் தான் மிச்சிட்டீங்க, யாரோ தெரிஞ்சு நிற்பாங்களே சார், சார் அப்படியே தெரிஞ்சு மிச்சாலும் பரவாயில்லைங்க சார், நீ போங்க, தேங்க்யூ, தேங்க்யூ.
இப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம ஆவிக்குரியவர்களாக பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ கடவுள் என்ன சொல்வார், நன்று நன்று என்று சொல்லி நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அன்புக்கினியவர்களே, இப்படி பரிசுத்தவான்களாக புனிதர்களாக மாறுவது என்பது உடனே நடந்துடாது. டெய்லி இந்த மாதிரி பரிசுத்த ஆவியில் பிறக்கணும். அந்த முனிவர் 100 தடவை திரும்பி 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 தன்னுடைய மனசை கோபப்படக்கூடாது, நாம் சித்தர், நாம் கடவுளோடு ஜெபிக்கின்ற கடவுளோடு இருக்கிறவங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் உண்மையாக பொறுமையாக 100 தடவை இருந்ததுனால இவரும் தன் 100 தடவை பரிசுத்தாவிக்குள்ளே பிறந்து புனித நிலை அடைகிறார். அடுத்தவரையும் புனித நிலைக்கு உயர்த்துகிறார். ஆக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இவருக்கு. இவருடைய பொறுமையினால் ஒரு மோசமான ஒரு ரவுடியை மனமாற்றுகிறார். அன்புக்கினியவர்களே, அதைத்தான் கல்வாரி மலையிலே இயேசு செய்தார், மன்னிச்சார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொன்னார். இதுதான் ஆவிக்குரியவராக இறை மனிதனுக்குள்ள இறை மகனுக்குரிய அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். அது முக்கியமாக சந்தோஷமாக இருக்கும்போது பொறுமையாக இருக்கிறது, சகிப்பு தன்மையோடு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனையாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் நம்ம பொறுமையாக இருக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். அங்கே தான் நம்மளுக்கு வலிமை வேண்டும். Only a strong person can forgive. பலவீனமானவங்களால பொறுமையா இருக்க முடியாது, மன்னிக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க தான் கோபப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, பழி வாங்குவாங்க, மற்றவங்களை வேணான்னு ஒதுக்குவாங்க, பிரிச்சு சூழ்ச்சி செய்வாங்க, அவங்க தான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வாங்க. ஆக அத்தகைய மனிதர்களாக வாழ்ந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் பிறருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, மேலானதையே நாட எங்களை கற்றுத்தார். அத்தகைய விண்ணக ஞானத்தையும் அந்த ஞானத்தின்படி பரிசுத்த ஆவி காட்டுகிற தூண்டுதலின்படி வாழக்கூடிய விண்ணக ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குரியவர்களாக பிறந்து 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 புனிதராகி உமக்கு சாட்சிகளாக வாழ அருள் தார். இந்த மந்தாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உமை நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றரணும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்கி என்னை கழுவி எருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தியாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவடமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முத திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் அன்பிக்கினேவர்களை உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களையும் நினைத்து அவர்களுக்கு ஆஜபியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு குந்திரலும் கண்களை முடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற சில ஆன்மாக்கள், கரோனா நோயில் மறித்தவர்கள், முக்கியமாக மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்காகவும் ஜெயிப்போம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமகோளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவலர்களை நினைத்து மன்றாடுங்கள். புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எல்லாரும் பாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர், தூய ஆவியின் தூண்டுதல் கேட்ப வாழ்வதற்கான விண்ணக ஆற்றலை பரிசுத்த ஆவின் வழியாக கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர், அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, திருவிருந்து பெற முடியாத இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடவுள் மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். கண்களை மூடி ஆசையின் நன்மை பெற்றுக்கொள்ள மன்றாடுங்கள். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, ஒன்றாக கூடி ஒரே சபையாக உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும்
இந்த அப்பம் பிட்குதலிலும் இறைவாத்தி பிட்குதலிலும் பங்கு முடியும் பெற முடியாத இந்த சூழலிலே இருக்கிற உம் இறை மக்களை உம் மக்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களுக்கு திருவிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த ஆன்ம உணவை அவருடைய ஆன்மாவிலே நிறைவாக கொடுத்தருளும். அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர்களுக்கு தார். விண்ணக ஆற்றலாலும் விண்ணக வல்லமையாலும் அவர்களை நிரப்பி திருவிருந்து பெற்றால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குமோ அவை அனைத்தையும் இந்த ஆன்ம உணவினால் நிறைவாக கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள மெய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கரோனா நோயிலிருந்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அனைவரும் சொல்வோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, அருள் நிறைந்த தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை திருப்பலியை ஞான ஒலி என்கிற ரேடியோவிலே ஒலி வடிவமாக கேட்பதற்கும் காணொளியாக பார்க்க வேண்டுமென்றால், விஸ்டம் டிவியிலே பார்க்க வேண்டுமென்றால் www.newwisdomministries.com என்கிற இணையதளத்தில் சென்றால் ரேடியோ ஐக்கானை கிளிக் செய்தோம் என்றால் நாம் ரேடியோவை கேட்கலாம். இந்த ரேடியோவில் 24 மணி நேரமும் இறைவாத்தி அடங்கிய பாடல்கள் ஒளிபரப்பப்படுகிறது. காலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திலும் ஒருவர் நேரலியாக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு பயன்பெறலாம். காலை 6:30 மணிக்கு நேரலியாக ஒலிவு வடிவமாக விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற இணைய வானொலி ஞான வானொலியிலே இதை கேட்கலாம். இந்த இறையிறக்கு ஞாயிறிலிருந்து நாம் விஸ்டம் டிவியை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த டிவி, இந்த திருப்பலியை நேரலியாக டிவியிலே பார்க்க வேண்டுமென்றால் அதே விஸ்டம் மினிஸ்ட்ரீஸோட வெப்சைட் www.newwisdomministries.com என்கிற வெப்சைட்டிற்கு சென்று அந்த டிவி ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். இங்கு எப்பொழுது திருப்பலி நேரலியாக ஒலிபரப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே நீங்கள் இந்த திருப்பலியை நேரலையாக காணலாம். அன்பிக்கின் இவர்களை, ஒருவேளை காலை 6:30 மணிக்கு எழுந்திருக்க முடியவில்லை, வேறு வேலையாக வெளியே சென்று விட்டோம், இந்த திருப்பலி எப்படி பார்ப்பது? அன்பிக்கின் இவர்களை, ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த டிவிக்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் மறுபடியும் இந்த திருப்பலியை காண, பார்க்க அப்படின்னு ஒரு டிவி மாதிரி
ஐமேக் மாதிரி ஒரு டிவி இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் திருப்பலியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்பிக்கினியவர்களே, யூடியூபிலே விஸ்டம் மினிஸ்டருடைய வீடியோக்களை பார்க்க வேண்டுமென்றால் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று அடித்தால் ஃபஸ்ட்டாக நமக்கு வந்துடும், இந்த சேனல் ஃபஸ்ட்டாக வந்துடும். வெறும் விஸ்டம் மினிஸ்டர் அடித்தோம்னா ரொம்ப தேடும், ஆனால் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு TAMILNADU விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று அடித்தோம் என்றால் ஃபஸ்ட்டு சேனலாக நமக்கு வந்துடும். சர்ச் பண்ணி என்ஜின் வந்து முதல்ல நம்ம கொடுத்துரும், அதை சர்ச் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை பார்க்கலாம். அன்புக்கினியவர்களே, நேற்று ஒரு சிலர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கிடைக்கல, பார்க்க முடியல என்று வருத்தப்பட்டார்கள். அன்புக்கினியவர்களே, நம்முடைய செல்ஃபோனில் நெட்டு வந்து நல்லா இருக்கணும். நைட்டு 1.5 GB நம்ம கொடுக்குறாங்க 12 மணிக்கு மேலே, ஆனால் நைட்டில் நிறைய வீடியோ பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியை பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம், ஜிபியில் இதை நிறைய MB காணாமல் போயிடும். காலையில் நம்ம ஆன் பண்ணும்போது சீக்கிரமே அது ஆஃப் ஆயிரும், ஸ்லோவாயிரும், அப்போ நம்ம டிவியும் வந்து தெரியாது. ஆகவே ஸ்பேர் பண்ணி வைங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நெட்டை. காலையில் 6 மணிக்கு 6:30 நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பலி பார்க்குற பொழுது ஆன் பண்ணிங்கன்னா நம்ம பஃபரிங் இல்லாமல் தெளிவாக நம்முடைய திருப்பலி நமக்கு பார்க்க முடியும். நிறைய நேற்று ஒருத்தர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நிறைய பேர் நாங்கள்லாம் கூடி வந்திருந்தோம் பார்க்க முடியல, ஆனால் அவங்க வெறும் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் மட்டும்தான் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. newwisdomministries.com எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, newwisdomministries.com என்று சர்ச் செய்தால் ஃபஸ்ட்டு டிவி, அதுக்குள்ளே ரேடியோ இருக்கும். டிவி கிளிக் பண்ணோம்னா ரேடியோ நம்முடைய டிவியில் நிகழ்ச்சிகள் காண முடியும். அன்பிக்கினியவர்களே, இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கள், இன்னும் நிறைய பேர் காண வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு. நிறைய பேர் தெரியாது, அதனால் நான் அனுப்பின வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க, அதன்படி அவங்க பார்த்து பயன்பெற நாம் உதவி செய்வோம். அன்பிக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி பார்த்த திருப்பலியில் என்னோடு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.